எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், வென் கேன் வி சே வி ஹவ் அட்டைன்ட் த ஹையஸ்ட் லெவல் இன் ராஜயோகா. ராஜயோகத்தில் நாம் உயர்ந்த நிலை அடைந்து விட்டோம் என்று எப்போது சொல்லலாம்? நேற்று 29 மார்ச் 2020 வானில பரமாத்மா பியூட்டிஃபுல்லாக இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். அவர் ஒரே வேர்டில் சொல்கிறார், என்ன தெரியுமா? சமான நிலை. அப்படின்னா என்ன, எக்ஸாம்பிள் பார்த்துப்போம். புகழ்ச்சி இகழ்ச்சி. நம்மளை யாராவது புகழ்ந்து பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஐஸ் வச்ச மாதிரி இருக்குது, நமக்கு அப்படியே குளிர்ந்து போயிடுது, கரெக்டா? யாராவது இகழ்ந்து பேசுகிறாங்க, நிந்தனை செய்கிறாங்கன்னா உடனே நமக்கு துக்கம் வந்துடுது, அவங்க மேலே வெறுப்பு வந்துடுது. பரமாத்மா சொல்கிறாரு, சமான நிலைனா என்னென்னா, யார் நம்மளை புகழ்ந்தாலும் சரி பெருசாக அழட்டிக்கிறது இல்லை, யாராவது நம்மளை நிந்தனை செய்தாலும் நம்ம அழட்டிக்காமல் இருக்கணும். புகழ்ச்சியிலும் இகழ்ச்சியிலையும் பேலன்ஸ்டாக அவங்களால் இருக்க முடியுமா? இருந்தால் நீங்கள் உயர்ந்த நிலை அடைஞ்சிட்டீங்க. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன், இதை நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேங்க பொருந்ததுன்றதுனால. நான் இந்த நாலேஜுக்குள்ளே வந்ததுக்கு காரணமே, நான் ஒரு வீடியோ ஒரு டிவி ப்ரோக்ராம் பார்த்தேன் நான், சிஸ்டர் சிவானி இது. அதில் ஃபாரினர்ஸ் கேள்வி கேட்குறாங்க, யூரோப்பியன்ஸ் சில பேர் கேள்வி கேட்குறாங்க. அதில் கேள்வி இப்படி தான் கேட்குறாங்க, இந்த மாதிரி வெள்ளையும் சொல்லியமாக ட்ரெஸ் மாட்டின்னு வர வேண்டியது, ஏதோ ஒரு மெடிடேஷன் ஏதோ ஒன்று ஆரம்பிக்க வேண்டியது, ஊர் மக்களை கொள்ளையடிக்க வேண்டியது, பைசா சம்பாதிக்க வேண்டியது, எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பி வந்திருக்கீங்க? இதுதான் கேள்வி. கேமரா வந்து சிஸ்டர் சிவானி முகத்தையே காட்டுறாங்க, அவங்க அவ்வளோ சாந்தமாக இருக்காங்க. இதே நமக்கு யாராவது கேட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த காலகட்டத்தில் அப்படியே அப்படியே பிபி கூட்டிடும் நமக்கு. யாரை பற்றி எந்த எங்கள் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் என்ன நினச்ச மாதிரி பேசுகிறீங்க, இப்படிலாம் கேட்டிருப்போம், கரெக்டாக? அவங்க அவ்வளோ சாந்தமாக இருந்தாங்க. அதுக்கு அவங்க பதில் சொன்னாங்க, உங்களுக்கு நம்ம ஏக்கத்தை பற்றி தெரிஞ்சது அவ்வளோதான், இது ரொம்ப நல்ல இயக்கம், நல்லா பண்ணிகிட்ருக்கோம், ஓகே உங்கள் கருத்து அது உங்கள்டே வச்சுக்கோங்க, நாங்கள் இது தான் பண்ணுறோம். அவ்வளோ ரொம்ப சாந்தமாக சொன்னாங்க. எனக்கு வந்து பக்தியில் வந்து ராமாயணம் மகாபாரதம் பகவத்கீதை இந்த மாதிரி நிறைய டெக்ஸ்ட் நம்ம படிச்சிருக்கோம், சரியா? ஸோ இது புதுசாக ஒருத்தர் நாலேஜ் அதிகமாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் பக்தி இப்போ நிறைய பார்த்துருக்கிறதுனால. ஆனால் எனக்கு இது தெரியாதே, யாராவது காயப்படுத்தி பேசும்போது அப்பவும் சாந்தமாக எப்படி வச்சுக்கிறது? நான் படித்த எந்த புக்லேயும் நான் ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை. அப்போ இந்த நாலேஜ் ஸ்பெஷலானது. புகழும்போதும் சரி, ஒருத்தர் இகழ்ச்சி பண்ணும்போதும் சரி, அவங்க பேலன்ஸாக இருக்கிறாங்கன்னா இந்த நாலேஜ் எப்படி இருக்கணும், அது டீச் பண்ணுற நாலேஜ் எப்படி பவர்ஃபுல்லாக இருக்கணும், இதை நம்ம கற்றுக்கணும் அப்படின்றதுக்கு அடுத்த நாளே போய் ராஜயோகம் கற்றுக்க ஆரம்பித்தேன். புரியுதுங்களா? ஸோ பரமாத்மா சொல்கிறாரு, புகழ்ச்சி இகழ்ச்சி இதில் சமான நிலை. இதேமாதிரி அடுத்தது இதில் வெற்றி தோல்வி, கரெக்டாக? பொதுவாக நம்ம வெற்றி அடைஞ்சால் அப்படியே அப்போ சந்தோஷமாக இருக்கணும், தோல்வி அடித்தா துவண்டு போயிடும். இது ரெண்டுலையுமே நீங்கள் சமான நிலையில் இருக்கணும். அடுத்தது சுகம் துக்கம், இதுலேயும் சமான நிலை இருக்கணும். அப்போ அடுத்த கேள்வி வருது, நானும் ராஜயோகம் 10 வருஷமாக பண்ணுறேனே, 20 வருஷமாக பண்ணுறேனே, 30 வருஷமாக பண்ணுறேனே, ஏன் நான் சிஸ்டர் சிவானி லெவலுக்கு வரல, அல்லது என்னால் ஏன் ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்க முடியல, என்னால் ஏன் சமான நிலை வர முடியல? இதுக்கும் பரமாத்மா சொல்கிறார், சம்பன்ன நிலை அப்படின்னா என்னென்ன, நீங்கள் நாலேஜில் நிறைவடையலை அப்படின்ற. இந்த நாலேஜில் நீங்கள் நிறைவடைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது உங்களுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி பாவிக்க முடியும். புகழ்ச்சி இகழ்ச்சி, சுகம் துக்கம், வெற்றி தோல்வி எல்லாமே ஒரே மாதிரி பார்க்க முடியும். யார் சம்பந்தம் ஆகிட்டாங்களோ பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா, அவங்க ஆகர்ஷிக்க தொடங்குவாங்க, அடுத்தவங்களை அப்படியே ஒரு மேக்னெட் மாதிரி இழுக்க ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ சிஸ்டர் சிவானி ஊர் ஃபுல்லாக போய் அவங்க எங்கே கிளாஸ் கொடுத்தாலும் மகாத்மாக்கள் எப்படி, எனக்கு தெரிஞ்சு அந்த கேள்வி கேட்ட அந்த யூரோப்பியன் இன்றைக்கி பிகேவாக தான் இருந்திருக்கணும், ஏன்னா அவங்களுக்கு அந்த மேக்னெட்டிக் பவர் இருக்கும், சரியா? ஸோ யாராவது ராஜயோகத்தில் உயர்ந்துட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இது ரெண்டையும் பேலன்ஸ்டாக பார்க்க தெரியுதா அப்படின்னு பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம். பரமாத்மா நேற்று வாணியில் குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்க எப்படி பேலன்ஸாக இருக்கிறது, அவங்களுக்கு என்ன வழி அப்படின்றதுக்கு அதுக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொன்னார். அதில் ஒன்று, விலகியும் அன்பானவராகவும் இருத்தல். குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் குடும்பத்தோடையும் இருக்கணும், கரெக்டாக? இங்கே விலகி இருத்தல்னா என்ன, நான் தனியாக வந்தேன் நடிக்கிறேன், ஒரு நாள் நான் தனியாக தான் போய் ஆகணும், இது நாலேஜ். அப்போ விலகி இருத்தல், நான் ஆத்மா
எனக்கு இந்த குடும்பம்னு ஒன்று கிடைச்சிருக்கு, இந்த குடும்பத்தோடு நான் நடிக்க வேண்டியிருக்கு, நான் நடிக்கிறேன், ஆனால் விலகியும் இருக்கிறேன். ஆனால் குடும்பத்தில் இருக்கும்போது இது என் அப்பா, இது என் அம்மா, என் மனைவி, என் குழந்தைகள், நான் இவங்களுக்கு ட்ரஸ்டியாக இருக்கேன், அந்த இதுவும் காட்டிக்கணும். விலகி இருக்கிறதும் பண்ண முடியணும், குடும்பத்தோட அன்பு பாராட்டுறதும் முடியணும், இதுலேயும் பேலன்ஸ்டாக இருக்கணும். அடுத்தது மகிமை மற்றும் நிந்தனை. இதுதான் புகழ்ச்சி இகழ்ச்சி, ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதில் ரெண்டுலேயுமே பேலன்ஸாக இருக்கணும். அன்பு மற்றும் சக்தி. பொதுவாக பாருங்களேன், நம்ம வந்து ரொம்ப இலகிய மனசோடு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், சொசைட்டி நம்மளை என்ன சொல்லுது, இவன் இழிச்ச வாயினது. நம்ம ரஃப் அண்ட் டஃபாக இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், பா கரடு புரடான ஆளுறான்னு சொல்கிறான். நம்ம இதில் ரெண்டுலையுமே பேலன்ஸாக இருக்கணும். இலகிய மனசோடும் இருக்கணும், சில இடத்துல கரடு முரடாக இருக்கணும், ஆனால் பேலன்ஸாக இருக்கணும். அடுத்தது தர்மம் மற்றும் கர்மம். இப்போது குடும்பத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த டைட்டாக அந்த ஷெடியூலில் போகிறதுனால தர்மம் பண்ணுறதுக்குனா டைமே இல்லை. இப்போ தர்மம் பண்ணுறவங்க நம்ம குடும்பத்தை பார்த்துக்க மாட்டான். இப்படி இருக்கக்கூடாது, ரெண்டுலையுமே பேலன்ஸாக இருக்கணும். அடுத்தது ஏகாந்தவாசி மற்றும் ரமணீகரம். பரமாத்மா வாணியில் என்ன சொல்கிறார், ஏகாந்தவாசின்னா என்ன, அடிக்கடி இறைவனை கனெக்ட் பண்ணுறதுக்கு தனியாக போய் உட்காந்து தன்னை ஆத்மான்னு புரிந்து தந்தையாக சிவனை நினைவு பண்ணி உட்காந்துட்டு இருக்கும்போது அது ஏகாந்தம் இருக்குல்ல, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் சேவை பண்ணும்போது ஒரு பத்து பேரோடு சேர்ந்து பண்ண வேண்டியிருக்கு. அப்போ பத்து பேரோடு சேர்ந்து பண்ணி இலக்கமாக பண்ணணும், அது ரமணீகரம். தனியாகவும் இறைவன் கனெக்ஷனில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியணும், சேவை பண்ணுவோம் பத்து பேரோடு சேர்ந்து பண்ணும்போதும் நீங்கள் சேர்ந்து பண்ண முடியணும், இதுலேயும் பேலன்ஸ்டாக இருக்கணும். அடுத்தது கம்பீரம் மற்றும் அனுசரித்து போதல். இதில் என்ன பேலன்ஸாக இருக்கணும்னா, இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம், ஏதாவது யாராக இருந்தாலும் சரி அத்தாரிட்டேட்டிவாக இருக்கணும், இந்த நாலேஜோடைய பொக்கிஷன் நம்ம தான்ற மாதிரி இருக்கணும். ஒரே அதே சமயம் நம்ம வந்து ஒரு யாராவது ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க, நம்ம உட்காந்து ஸ்டூடெண்ட்டாக கேட்குறோம்னு வச்சுக்கோங்க, உடனே அந்த பவ்யம் வந்துடணும், ஒரு மாணவனாக இருந்துக்க முடியும். ஒரு குழந்தையாகவோ எஜமானனாகவோ இருக்கிறதுல பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ பரமாத்மா சொல்கிற யார் குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு, இந்த மாதிரி நிறைய இரட்டை இதாக சொல்கிறாரு, இதில் எல்லாத்துலேயுமே பேலன்ஸ்டாக இருக்கிறாங்களோ அவங்க இந்த நாலேஜில் ஹையஸ்ட் லெவலுக்கு வருவாங்க. புரிஞ்சுங்களா? இப்போ நீங்களும் நானும் முடிவு பண்ண வேண்டியது இதுதான், நம்ம எந்த லெவலுக்கு வந்திருக்கிறோம். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, புகழ்ச்சி இது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது, ஏன்னா எங்கள் ஆர்எஸ்எஸ்லேயே ட்ரைனிங் இருக்குது, இங்கே வந்து நான் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிக்கிட்டேன். இகழ்ச்சி யாராவது நம்ம நெகட்டிவாக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாக சொல்கிறேன்னா 40-60% வரைக்கும் என்னால் அதை பொறுத்துக்க முடியுது, அதுக்கு மேலே முடியல. அப்போ என்ன அர்த்தம், இதில் நான் பாஸ் ஆக வேண்டியிருக்கு, நான் சம்பன்னம் ஆகலை, நான் நிறைவடையலை, நான் என்னைக்கு இதுலேயும் நிறைவடைகிறேனோ அன்றைக்கி பரமாத்மா சொல்கிற அந்த ஓய்ந்த ஸ்டேஜுக்கு நானும் வந்துடுவேன். இது நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இதை அவங்கவுங்கள அனலைஸ் பண்ணிக்கணும், நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு. சரி, ஒரு தகவல் இருக்குது, அதாவது நான் சொல்லியிருந்தேன் நேற்று வீடியோ சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ராஜயோக 7 days கோர்ஸ் நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்னா, April 1st ஸ்டார்ட் பண்ணலாம், April 1st, 2020 ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து லாக்டவுன் பீரியட் வரைக்கும் நம்ம எடுப்போம். பொதுவாக நான் எடுத்தால் 15-20 ஆகுது, அதனால் நான் என்றைக்கு முடிக்கிறேன்ற கணக்கு நான் சொல்லலை, அன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? 10:30 இந்திய நேரப்படி காலையில் ஆரம்பிக்கிறோம், அது வந்து ஒரு 11 வரைக்கும் இருக்கும். ஏன்னா நம்ம டெய்லி அந்த வாணி படிக்கிறது கூட 10 காலம்பரம் படிக்கிறோம், சாயந்தரம் 5 படிக்கிறோம். இந்த 7 கோர்ஸ் மட்டும் காலம்பரம் மட்டும்தான் பண்ணுறோம். ஓகேவா? ஏன்னா நம்ம வீட்டில் இவங்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி, மனைவி குழந்தைங்களை அப்பா அம்மாவெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் அந்த ரூமை நான் பயன்படுத்திகிட்ருக்கேன் இப்போது. ஓகேவா? அதனால் இப்போத்துக்கு அப்படி தான் பண்ண முடியும், கலந்துக்கிறவங்க கலந்துக்கங்க. ஃப்யூச்சரில் இதே இதை வந்து 7 கோர்ஸ் வந்து வீடியோ போட முடியுமான்னு கூட நான் யோசிக்கிறேன். இதில் வந்து ஏற்கனவே நாலேஜ் கற்றுக்கிட்டவங்க கூட நிறைய பேர், நாங்கள் திருப்பி ரெண்டாவட்டி கேட்டால் நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்றவங்க இருக்காங்க, அவங்களும் வந்துக்கலாம். புதியவர்களுக்காக தான் எடுக்கிறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க புதியவர்களுக்கு யாருக்காவது சொல்லுங்கள் இந்த மாதிரி எடுக்கிறாங்க நீங்கள் வாங்கன்னு சொல்லலாம். இதுக்கு வந்து சிஸ்கோ வெபெக்ஸ் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், அவ்வளோதான், ப்ளே ஸ்டோரில் அது ஃப்ரீ தான். இந்த லிங்க் வந்து எல்லா வீடியோலையும் போட்டுட்ருக்கோம் நம்ம, அதாவது காலம்பர சாயந்தரம் கிளாஸுக்கு ரெண்டுக்கும் லிங்க் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம், எல்லா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். யாருக்கும் அதெல்லாம் பார்க்க தெரியல எடுக்க தெரியலன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா நான் அதை சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி பரமாத்மா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார், யார் ஹையஸ்ட் லெவல் ராஜயோகத்துக்கு வர முடியும்னா யார் சமான நிலையில் இருக்க முடியும், அதாவது புகழ்ச்சி இகழ்ச்சி சுகம் துக்கம் வெற்றி தோல்வி ரெண்டையும் ஒரே மாதிரி பார்க்க தெரியும். யாராவது நம்மளை புகழ்ந்தால் கூட நம்ம அவங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குறோம் இல்லையா, யாராவது நம்மளை நெகட்டிவ் இது கூட அவங்களுக்கும் அதே பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்க முடியும், ரெண்டையும் ஒரே மாதிரி பார்க்க தெரிஞ்ச நிலைமை வந்துட்டோம்னா நம்ம அந்த ஹையஸ்ட் லெவல் வந்துட்டோம்னு பரமாத்மா சொல்கிறார். இது நீங்களும் நானும் நம்ம எங்கே இருக்கோன்னு செக் பண்ணிக்கிட்டால் நல்லது.
ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.